வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமான விஷயத்தை பற்றி தான் பேச இருக்கிறோம். பொதுவாக இந்த ஆழ்கடலில் மனிதனுக்கும் தெரியாத எத்தனையோ வித்தியாசமான ஜீவராசிகள் இருக்குது. பொதுவாக இந்த ஜீவராசிகள் நிலத்தில் எவ்வாறு உயிரினங்கள் இருக்குதோ அதை போன்ற உருவ அமைப்புடைய உயிரினங்கள் நிறையா ஆழ்கடலில் இருப்பதாக சொல்கிறாங்க. அதில் பன்னெடுங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு மர்மமான விஷயந்தான் இந்த கடல் கன்னிகள். பொதுவாக இது ரொம்பயுமே ஒரு சுவாரஸ்யமான மர்மமான விஷயம். ஏன்னா இதுவரை கடல் கன்னிகள் இருப்பதற்கான எந்த விதமான ஒரு திடமான ஆதாரத்தையும் இது நாள் வரை யாருனாலையும் முன்வைக்க முடியலை. தொடர்ந்து இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. வழக்கம் போல் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் ஆங்காங்கே இந்த கடல் கன்னியை பார்த்ததாகவும் ஏதாவது ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் பெருமளவில் உண்மைகள் ஏதும் இருப்பதில்லை. இருந்தாலும் பல்வேறு நாட்டில் நிறைய கடலில் பயணம் செய்யக்கூடிய மாலுமிகள் சில கடல் கன்னிகளை போன்ற உருவ அமைப்பு உடைய சில ஜீவராசிகளை பார்த்ததாக அவ்வப்போது சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. எது எப்படியோ ஒரு உண்மையான ஆதாரங்கள் இல்லாததுனால இந்த கடல் கன்னிகளும் ஒரு மர்மமான விஷயமாகவே இப்போ வர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் 1967 வருடத்தில் ஒருவர் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார். அதில் இந்த மெர்மைடு மாதிரியான உருவ அமைப்புடைய ஒரு பெண், அதாவது பாதி உடல் பெண்ணாகவும் மீதி உடல் மீன் போன்ற ஒரு அமைப்பை உடைய ஒன்று ஒரு கரையில் அமர்ந்திருப்பதாகவும் அதை தான் பார்த்து புகைப்படம் எடுத்ததாகவும் வெளியிட்டார். பெரும்பாலானோர் இதை ஏற்றுக்கொண்டாங்க உண்மைன்னு, ஒரு சிலர் வழக்கம் போல் இதை ஏற்றுக்கொள்ளலை. அதன் பின்னாடி 2014 வருடத்தில் ஜிம்பாவேல இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் முதன் முதல்ல ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுமி இது மாதிரியான வித்தியாசமான உருவத்தை பார்த்துருக்கிறா. அதன் பின்னாடி தன்னுடைய நண்பர்களிடமும் சொல்லியிருக்கிறா. இதில் இரண்டு சிறுவர்கள் அதை பார்த்துருக்குறாங்க. பின்னொரு நாளில் அது நடமாடக்கூடிய இடத்திற்கு வந்ததாகவும் அதை எப்படியாவது பிடித்து விடணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு சிறுவன் தவறி உள்ளே விழுந்திருக்கிறான். மற்றொரு சிறுவன் பதறி போய் இதை மற்றவங்கிட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறான். எதிர்பாராத விதமாக அந்த உயிரினம் அவனை மீண்டும் கரையில் கொண்டு வந்து விட்டுருக்குது. ஆனால் மக்களினுடைய கூட்டத்தை பார்த்த உடனே அது மீண்டும் அந்த சிறுவனை உள்ளே இழுத்து கொண்டு போய் கொன்று விட்டதாகவும் சொல்கிறாங்க. அதன் பின்னாடி நிறைய பேர் இதே பகுதியில் குறிப்பாக நிறைய ஆண்கள் மற்றும் இளைஞர்கள் இது போன்ற வித்தியாசமான உயிரினத்தால் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு பெண்ணும் உயிரிழக்கலை. இறந்த எல்லாருமே ஆண்கள் தான். பலர் இது குறித்து என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னா, இந்த நீருக்குள்ளே வித்தியாசமான ஏதோ ஒரு தீய சக்தி இருப்பதாகவும் அதுதான் ஆண்களையெல்லாம் இப்படி பழிவாங்குது எனவும் தெரிவித்தாங்க. இந்த மாதிரியான கதைகளில் எவ்வளவு உண்மைகள் இருக்குது என்பது தெரியலை. ஆனால் இதற்கான காரணங்களை சொல்லும் பொழுது ஒரு சில மர்மங்கள் மட்டுமே எஞ்சி இருக்குது என்பது மட்டும்தான் உண்மையாக தெரியுது. பொதுவாக இந்த கடல் கன்னிகள் இருப்பதற்கான ஆராய்ச்சிகள் பல்வேறு வகையில் பண்ணி பார்த்தாலும் இதற்கு ஒரு தெளிவான விடை கிடைக்காததுனால இது இப்போ வர ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகத்தான் இருக்குது. மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோடு உங்களை நாளைக்கு நான் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.